ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் புக்கில் கஹானி பாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் படிக்க போகிறோம் இந்த கஹானி பாட்டில் மொத்தம் நைன் ஸ்டோரிஸ் இருக்குது அந்த நைன் ஸ்டோரிஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட நேம் கவி அவர் கஞ்சூஸ் இந்த கவி ஓர் கஞ்சூஸ்ன்ற ஸ்டோரியை படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் ஒன் நாட் டூ எடுத்துக்கோங்க ஹெட்டிங் கவி அவர் கஞ்சூஸ் கவினா கவிஞன் அவர்னா மற்றும் கஞ்சூஸ்னா கஞ்சன் எல்லாத்துலேயும் கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க எதுக்குமே செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப தான் கஞ்சன் சொல்லுவாங்க ஸோ கவிஞனும் கஞ்சனும்ன்றது தான் இந்த ஸ்டோரியோட நேம் இப்போ ஸ்டோரி படிக்க ஆரம்பிக்கலாமா கிசி கவ்மே கோவர்தன் நாமக் ஏக் ஆத்மி ரஹத்தாத்தா கிசி கவ்மே ஏதோ ஒரு கிராமத்தில் கோவர்தன் நாமக் கோவர்தன் பேருள்ள ஏக் ஆத்மி ஒரு மனிதன் ரஹ்தாத்தா வசித்து வந்தான் கிசி கவு கோவர்தன் நாமக் ஏக் ரத்தாத்தா ஏதோ ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்று பெயருள்ள ஒரு மனிதன் வசித்து வந்தான் வ அச்சா கவிதா அவன் நல்ல கவிஞனாக இருந்தான் லேக்கின் கரீப்தா லேக்கின்னா ஆனால் கரீப்னா ஏழை லேக்கின் கரீப்தா ஆனால் ஏழையாக இருந்தான் வ கவிதா லிக்னா சோட்கர் குச்சினகி ஜான்தா தா ஒரு கவிதா லிக்னா சோட்கர் அவனுக்கு கவிதை எழுதுவதைத் தவிர குச்னகி ஜா ஒன்றுமே தெரியாது கவிதா லிக்னா சொடுக்கர் குச்நகி ஜான்தாத்தா அவனுக்கு கவிதை எழுதுவதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது பரிவார் மே மா பாப்தே பத்னி தீ பச்சே தே மேன குடும்பத்தில் மா பாப்தே அம்மா அப்பா இருந்தார்கள் பத்னி தீ மனைவி இருந்தால் பச்சே தே குழந்தைகள் இருந்தார்கள் பரிவார் மே மா பாப்தே பத்னி தீ பச்சே தே குடும்பத்தில் அம்மா அப்பா இருந்தார்கள் மனைவி இருந்தால் குழந்தைகள் இருந்தார்கள் இஸ்லேயே வசி ஜமீந்தார் யா அமீர் கே கர் ஜாத்தா உன்கா குணகான கர்த்தே கவிதா சுனா தாத்தா தா ஆகையால் நகையால் ரோஜ்னா அவன் தினமும் ஆஸ் ஆஸ்பாஸ்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிசி ஜமீன்தார் யா அமீர் கே கர் ஏதாவது ஒரு ஜமீன்தார் அல்லது பணக்காரனுடைய வீட்டிற்கு ஜாத்தாத்தா போய் வந்தான் அவர் மற்றும் உன்கா குணகான கர்த்தேகு அவர்களை புகழ்ந்து பாடி கவிதா சுனாதா கவிதைகள் சொல்லி வந்தான் இஸ்லேயே ரோஜ் ஆஸ்பாஸ் கே கிசி ஜமீன்தார் யா அமீர் கே கர் ஜாத்தா அவர் உன்கா குணகான கர்த்தேகு கவிதா சுனாதா தா ஆகையால் அவன் தினமும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜமீன்தார் அல்லது பணக்காரனுடைய வீட்டிற்கு போய் அங்கே அவர்களை புகழ்ந்து பாடி கவிதைகள் சொல்லி வந்தான் வேலோக் அப்னி தாரிஃப் சுன்கர் கோவர்தன் கோ குச்னா குச் தே வேலோக்னா அவர்கள் அந்த ஜமீன்தார்களும் அந்த பணக்காரர்களும் அப்னி தாரிஃப் சுன்கர் தன்னுடைய புகழ்ந்து பாடுவதை கேட்டு தாரீப்னா புகழ் தன்னுடைய புகழை கேட்டு கோவர்தன் கோ கோவர்தனுக்கு குச்னா குச் தேத்தேதே ஏதாவது கொடுத்து வந்தனர் ஏதாவது உதவி செய்வாங்க பணமாகவோ இல்லை சாப்பாடு பொருட்களாகவோ இல்லை வேற ஏதாவது பொருட்களாகவோ கொடுப்பாங்க வேலோக் அப்னி தாரிஃப் சுன்கர் கோவர்தன் கோ குச்னா குச் தேத்தேத்தே அவர்கள் தன்னை புகழ்ந்து பாடுவதை கேட்டு கோவர்தனுக்கு ஏதாவது கொடுத்து கொடுத்துவர் பஸ் இசிசே கரீப் கவி கிசி தரகா கர்த்தா தா பஸ் பஸ்னா அவ்வளவுதான் இதை வைத்துதான் கரீப் கவி ஏழை கவிஞன் கிசிநா கிசி ஏதோ ஒரு வகையில் அப்னே ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை था மேனேஜ் பண்ணிட்டு இருந்தான் நடத்தி வந்தான் பஸ் இசிசே கரீப் கவி கிசி நான் கிசி தர அப்பே ஜீவன்க நிர்வாக கத்தாத்தா இவ்வளவுதான் இதை வச்சு தான் அந்த ஏழை கவிஞன் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் நடத்தி வந்தான் கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா படுத்தாத்தா கபி கபினா எப்பொழுதாவது உசே அவன் காலி ஹாத் வெறுங்கையோடு லவுட்னா படுத்தாத்தா திரும்பி வர வேண்டியிருக்கும் கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா படுத்தாத்தா எப்பொழுதாவது அவன் வெறுங்கையோடு திரும்பி வர வேண்டியிருக்கும் இப்ப நெக்ஸ்ட்ரா படிக்கலாம் ஏக்தின் கோவர்தன் பாஸ் கையா ஒரு நாள் கோவர்தன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்றான் வஹா வஹு மகேந்திர நாமக் ஆத்மிகே கர் போஞ்சா அங்கே அவன் மகேந்திரன் பேருள்ள ஒருத்தரோட வீட்டுக்கு போனான் மகேந்திர தனவான் தா லேக்கின் படா கஞ்சூஸ்தா மகேந்திர பணக்காரன் ஆனால் பெரிய கஞ்சன் கிசி கோ பூல் கர்பி கோட்டி தமடி தக் நகி தேத்தா தா கிசி கோன்னு யாருக்குமே பூல் கர்பி மறந்தும் கூட கோட்டி தமடி தக் சின்ன ஒரு கொஞ்சம் கூட இம்மியளவு கூட சிறிதளவு கூட கொடுக்க மாட்டான் அதோட அர்த்தம் கிசி கோ பூல் கர்பி கோட்டி தமடி தக் யாருக்குமே மறந்தும் கூட தப்பி தவறி கூட ஒரு சிறிதளவிலான பொருள் கூட கொடுக்க மாட்டான் கோவர்தன் நே மஹேந்திர கோ அப்னா பரிச்சை தியா கோவர்தன் மஹேந்திர கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் உஸ்கே பாத் உஸ்னே இர்த்தக்கு ஏக் கவிதா சுனாயி கி மகேந்திர படா வீர் ஹை அவர் தானி பி ஹை உஸ்கே பாத்னா அதற்கு பிறகு அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உஸ்னே அவன் இஸ் அர்த்தக்கு எக் கவிதா சுனாயி இந்த அர்த்தத்தினுடைய ஒரு கவிதையை சொன்னான் என்ன அர்த்தம்னா மஹேந்திர படா வீர் ஹை மகேந்திரன் பெரிய வீரன்னும் அவர் தானி பி ஹை தானினா வல்லல் கூடன்னு சொல்கிறான் தன்னுடைய கவிதை மூலமாக மகேந்திரனை ஒரு பெரிய வீரனாகவும் வள்ளலாகவும் பாராட்டி பாடுறான் உஸ்கே பாத் உஸ்னே இஸ் சர்த்தகி ஏ கவிதா சுனா ஈ கி மகேந்திர படா வீர் ஹை அவுர் தானி பி ஹை அதற்கு பிறகு கோவர்தன் மகேந்திரன் பெரிய வீரன் பெரிய வள்ளல் என்று புகழக்கூடிய அர்த்தத்தினுடைய ஒரு கவிதையை சொன்னான் மகேந்திர குஷ் ஹுவா மகேந்திரன் மகிழ்ச்சியாகிவிட்டான் உஸ்னே நௌகர்சே கஹா கவி கோ சோனேகி தாலி கரோ உஷ்ணே நவுகர்சே கஹா அவன் வேலைக்காரனிடம் சொன்னான் கவிஞருக்கு கவிக்கோனா கவிஞருக்கு சோனே கி தாலி தங்கத்தாலான தட்டு தாலின பிளேட் பேண்ட் கரோ பரிசாக கொடு உஸ்னே நௌகர்சே கஹா கவி கோ சோனேக்கி தாலி பேண்ட் கரோ அவன் வேலைக்காரனிடம் சொன்னான் கவிஞருக்கு தங்கத்தட்டை பரிசாக கொடு என்று இப்ப நெக்ஸ்ட் பேரகிராஃப் படிக்கலாம் ஏ சுன்கர் கோவர்தன் பி குஷ் வா இதை கேட்டு கோவர்தன் கூட மகிழ்ச்சி அடைந்தான் வ கஹே லகா கி மகேந்திர கே சமான் படா வீர் அவர் தானி ஆஸ் பாஸ் கே கோயி நகி ஹை வ கஹே லகா கி அவன் சொல்ல தொடங்கினான் மகேந்திர கே சமான் மகேந்திரனுக்கு ஈக்குவலாக மகேந்திரனுக்கு சமமான படா வீர் பெரிய வீரன் அவர் தானி மற்றும் வள்ளல் ஆஸ்பாஸ்கே காவோமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் கோயி நகிஹை யாருமே இல்லை வ கானே லகா கி மஹேந்திர கே சமான் படா வீர் அவர் தானி ஆஸ்பாஸ்கே காவோமே கோயி நகிஹை மகேந்திரனுக்கு சமமான பெரிய வீரன் மற்றும் வள்ளல் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் யாருமே இல்லை என்று அவன் சொல்ல தொடங்கினான் ஏ மகேந்திர கேட்டு மகேந்திரனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது நௌகர் வேலைக்காரனிடம் சொன்னான் சௌ லேயாவோ தாலிமேன தட்டில் அதாவது தங்கத்தட்டு எடுத்துட்டு சொன்னாலே அந்த தட்டில் ஏக்வ் அஷர்ஃபியா ஒரு நூறு தங்க நாணயங்கள் அஷர்ஃபியாம்னா கோல்ட் காயின்ஸ் நூறு தங்க நாணயங்கள் பி லேஆ கூட எடுத்து கொண்டு வா நர்சே கஹா தாலீமே ஏக் சஷர்ஃபியாம் பி லே ஆவோ வேலைக்காரனிடம் சொன்னான் தட்டில் நூறு தங்க நாணயங்களை கூட எடுத்து வா இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம் கோவர்தன் கி குஷிகா டிகானா நஹீரஹா கோவர்தன் கி குஷிகா கோவர்தனுடைய சந்தோஷத்திற்கு டிக்கானா நஹீரஹா எல்லையே இல்லை அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் தங்கத்தட்டு அதை தவிர நூறு கோல்டு காயின்ஸும் வரப்போகுது ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுறான் கோவர்தன் கி குஷிகா டிகானா நகிரஹா கோவர்தனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை லேக்கின் நவுக்கர் அந்தர் சே ஆயா நஹி லேக்கின் ஆனால் நோக்கர் வேலைக்காரன் அந்தர்சே ஆயா நகி உள்ளே இருந்து வரவே இல்லை லேக்கின் நௌக்கர் அந்தர்சே ஆயா நகி ஆனால் வேலைக்காரன் உள்ளே இருந்து வரவே இல்லை தோடி தேர் பாத் கோவர்தன் நே மகேந்திர செச்சா கி ஆப்கா நோக்கர் க்யூ நகி ஆயா தோடி தேர்க்கே பாத் சிறிது நேரத்திற்கு பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா வேலைக்காரன் வரல அதனால அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு கோவர்தன்னே மகேந்திரசே பூச்சாக்கி கோவர்தன் மகேந்திர கிட்ட கேட்டான் ஆப்கா நௌகர் கியோ நகி ஆயா உங்களுடைய வேலைக்காரன் ஏன் வரவில்லை தொடி தேர்க்கே பாத் கோவர்தன்னே மஹேந்திரசே பூச்சாக்கி ஆப்கா நௌகர் கியோ நகி ஆயா சிறிது நேரத்திற்கு பிறகு கோவர்தன் உங்களுடைய வேலைக்காரன் ஏன் இன்னும் வரவில்லை என்று மகேந்திரனிடம் கேட்டான் மகேந்திரனே காகி ஆயேகா அவன் வரமாட்டான் என்று மகேந்திரன் சொன்னான் கோவர்தன் பைட் கையா கோவர்தனுடைய மனசு அப்படியே உடஞ்சி போச்சு ஐயோ நம்ம எல்லா பொருளும் வரும்னு நினைச்சுமே ஆனா வரலையேன்னு ரொம்ப மனசு நொந்து போயிட்டான் உசனே பூச்சா கி கஜே சோனைக்கு தாளி ஓர் எக்ஸோ அஷ்நீ மில்லி உஸ்னே பூச்சா அவன் கேட்டான் கியா என்ன முஜே சோனேக்கி தாலி எனக்கு தங்கத்தட்டு அவர் ஏக் சவ் அஷர்ஃபியா மற்றும் நூறு தங்க நாணயங்கள் நகி மிளங்கி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறான் உஸ்னே பூச்சா கி கியா முஜே சோனேக்கி தாலி அவர் ஏக் அஷர்ஃபியா நகி மில்ங்கி என்ன எனக்கு தங்கத்தட்டு மற்றும் நூறு தங்க நாணயங்கள் கிடைக்காதா என்று அவன் கேட்டான் மகேந்திர ஹம்ஸ்தே ஹுயே கனே லகா மகேந்திரன் தொடங்கினான் தும்னே முஜே தானி கஹா நீ என்னை வீரன் மற்றும் என்று சொன்னாய் கி கி ஜூட் 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 ஹை ஹை எனக்கு நல்லா தெரியும் ஹைனா இது இது பொய் என்பதை நான் அறிகிறேன் முஜே குஷ்கர் கேலியே தும் ஜூட் போலே முஜே குஷ் கர்ணே கேலியே என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக தும் ஜூட் போலே நீ பொய் சொன்னாய் முஜே குஷ்கர்ணே கேலியே தும் ஜூட் போலே என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ பொய் சொன்னாய் உசி தர தும்கோ கோ குஷ்கர்னே கேலியே மைம்பி ஜூட் போலா உசி தரகனா அதே போல தும்கோ குஷ்கர்னே கேலியே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக மைம்பி ஜூட் போலா நான் கூட பொய் சொன்னேன்

ஜூட்கே வஜசே ஹம் தோனோம் தோடே தேர்கேலியே குஷ் ரகே பொய்யின் காரணத்தால் நாம் இருவரும் சிறிது நேரத்திற்கு சந்தோஷமாக இருந்தோம் பஸ் அப் தும் ஜாசக்தேகோ பஸ்னால் அவ்வளோதான் அப் இப்பொழுது தும் ஜாசக்தேகோ நீ போகலாம் பஸ் அப் தும் ஜாசக்தேகோ அவ்வளோதான் நீ இப்போ நீ போகலாம் கோவர்தேப் கர்கி ராக்லி கோவர்தன் சுப்சாப்னா அமைதியாக கர்கி ராக்லி வீட்டின் பக்கமாக செல்ல தொடங்கினான் ராக்னா வழின்னு அர்த்தம் கர்கி ராக்னா வீட்டிற்கான வழி அதாவது வே டு த ஹவுஸ் சுப் சுப்சாப் கர்கி ராக்லி கோவர்தன் அமைதியாக வீட்டிற்கான வழியில் செல்ல தொடங்கினான் ஓகே இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இப்போ ரீட் பண்ணி மீனிங் சொல்லியாச்சு உங்களுக்கு இந்த ஸ்டோரி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கவிஞன் ஒரு பொய்யான பாராட்டுள்ள கவிதையை சொல்லி கிட்டேருந்து காசு ஏதாவது வாங்கலான்னு நினைக்கிறான் ஆனால் அந்த கஞ்சன் இந்த கவிஞனையே பொய்யான விஷயங்களை சொல்லி ஏமாத்துகிறான் எக்ஸாமில் ஸ்டோரியோட சாராம்ஸ் தான் கேட்பாங்க இந்த ஸ்டோரி ஃபுல்லாக எழுதணுன்னு அவசியம் இல்லை இதோடைய ஷார்டேஸே மட்டும் எழுதினா போதும் அது படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் டூ ஒன் த்ரீ எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் இங்கே இந்த கவி அவர் கஞ்சோஸ் கீழே இருக்கு இல்லையா இந்த எஸ்ஸே தான் எழுதணும் அந்த ஃபுல் பேஜ் ஸ்டோரியையும் ஷார்ட் பண்ணி எஸேவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மொத்தம் டென் பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த டென் பாயிண்ட்ஸ் எழுதணும்னா நமக்கு டென் மார்க்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த சாராம்சம் ஒரு தடவை படிச்சு மீனிங் சொல்லலாமா கவி அவர் கஞ்சூஸ் கவிஞனும் கஞ்சனும் காவ் மே கோவர்தன் நாமக் ஏ கரீப் கவி அப்பனே பரிவார்கே சாத் ரத்தாதா ஏ காவ்மே ஒரு கிராமத்தில் கோவர்தன் நாமக் கோவர்தன் என்ற பெயருள்ள ஏக் கரீப் கவி ஒரு ஏழை கவிஞன் அப்னே பரிவார்கே சாத் தன்னுடைய குடும்பத்துடன் ரஹ்தாத்தா வசித்து வந்தான் ஏக் காவ்மே கோவர்தன் நாமக் ஏக் கரீப் கவி அப்னே பரிவார்கே சாத் ரஹதாத்தா ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்ற பெயருள்ள ஒரு ஏழை கவிஞன் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தான் ஏக்தின் மகேந்திர நாமக் தனவான் கே கர் பவுன்சா ஏ மகேந்திர நாமக் தனவான் கே மகேந்திரன் என்ற பெயருள்ள பணக்காரனுடைய வீட்டிற்கு பகுஞ்சா சென்றடைந்தான் ஏக்தின் வ மகேந்திர நாமக் தனவான் கே கர் பவுஞ்சா ஒரு நாள் அவன் மகேந்திர என்ற பெயருள்ள பணக்காரனுடைய வீட்டிற்கு போய் சேர்ந்தான் மகேந்திர படா கஞ்சுஸ்தா மகேந்திரன் மிகவும் கஞ்சனாக இருந்தான் கவி கோவர்தன் கோவர்தன்னே உஸ்பர் ஜூட்டி பிரசம்சா கி கவிதா சுனாயி கவி கோவர்தன் கோவர்தன்னே கவிஞர் கோவர்தன் உஸ்பர் அந்த பணக்காரனை பற்றி அதாவது மகேந்திரனை பற்றி ஜூட்டி பிரசம்சா கி கவிதா பொய்யான பாராட்டுகள் நிறைந்த கவிதைகளை சுனாயி சொன்னான் அதாவது அவன் வந்து பெரிய கஞ்சன் ஆனால் அவனை பற்றி என்ன சொன்னான் வள்ளல் பெரிய வீரன் அப்படின்லாம் சொன்னான் கவி கோவர்தே உஸ்பர் ஜூட்டி பிரசம்சா கி கவிதா சுனாய் கவிஞர் கோவர்தன் அந்த மகேந்திரனை பற்றி பொய்யான பாராட்டுகள் நிறைந்த கவிதைகளை சொன்னான் இசை சுன்கர் மகேந்திரனே सोने की செவர்தன் और एक தாலி ஓர் ले அஷர்ஃபியா லே ஆனே इसे சுன்கர் இதை கேட்டு அந்த பாராட்டுகள் நிறைந்த கவிதைகளை கேட்டு மகேந்திரனே மகேந்திரன் அப்னே நௌகர்சே தன்னுடைய வேலைக்காரனிடம் கோவர்தன் கேலியே கோவர்தனுக்காக சோனே கி தாலி தங்கத்தட்டு ஔர் ஏக் சவ் அஷர்ஃபியா நூறு தங்க நாணயங்கள் லே ஆணைகோ கஹா கொண்டு வரும்படி சொன்னான் இசை சுன்கர் மகேந்திரனே அப்னே நௌகர்சே கோவர்தன் கேலியே சோனே தாலி அவுர் ஏக் சவ் அஷர்ஃபியா லே ஆனேகோ கஹா இதை கேட்ட மகேந்திரன் அந்த கவிதைகளை கேட்ட மகேந்திரன் தன்னுடைய வேலைக்காரனிடம் மகேந்திரனுக்காக நூறு தங்க நாணயங்கள் மற்றும் தங்கத்தட்டை கொண்டு வரும்படி சொன்னான் மகர் நௌகர் நகி ஆயா ஆனால் வேலைக்காரன் வரவில்லை கோவர்தன் கோவர்தன்கே பூச்சினேப்பர் மகேந்திரனை கி ஆப்னே முஜே குஷ்கர்னே கேலியே ஜூட்டி பிரசம்சா கி கோவர்தன்கே பர் கோவர்தன் கேட்குறான் ஏன் வேலைக்காரன் வரல நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸும் தட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க ஏன் வேலைக்காரன் வரலன்னு கேட்கும்போது மகேந்திரனே கஹா மகேந்திரன் சொல்கிறான் ஆப்னே நீங்கள் முஜே குஷ்கர்னே கேலியே என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக ஜூட்டி பிரசம்சாக்கி பொய்யாக பாராட்டினீர்கள் கோவர்தன்கே பூச்சினே பர் மகேந்திரனே கஹா கி ஆப்னே முஜே குஷ்கர்னே கேலியே ஜூட்டி பிரசம்சா கி வேலைக்காரன் வராததைப் பற்றி கோவர்தன் கேட்டபோது மகேந்திரன் சொன்னான் நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பொய்யாக பாராட்டினீர்கள் உசி தர ஆப்கோ குஷ்கர்னே கேலியே மைம்பி ஜூட் போலா உசி தரகனா அதே போல ஆப்கோ குஷ்கர்னே கேலியே உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மைம்பி ஜூட் போலா நான் கூட பொய் பேசினேன் உசி தர ஆப்கோ குஷ்கர்னே கேலியே மைம்பி போலா அதே போல் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் கூட போய் சொன்னேன் அதாவது அந்த கோல்டு காயின்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னது தங்கத்தட்டு எடுத்துகிட்டு வர சொன்னது எல்லாமே போய் எப்படி கவிதைகளை கேட்டு மகேந்திரன் சந்தோஷமானானோ அதுக்கு பதிலாக கோவர்தனன் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரபடி சொன்னான் ஆனால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறதில்ல ஏன்னா மகேந்திரன் பெரிய கஞ்சன் கோவர்தன் கோ காலி ஹாத் கர் லவுட்னா படா கோவர்தன் வெறுங்கையோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டியதாயிற்று காளி ஹாத்னா வெறுங்கை கர் லவுட்னா படா வீட்டிற்கு திரும்ப வேண்டியதாயிற்று கோவர்தன் கோ காளி ஹாத் கர் லவுட்னா படா கோவர்தன் வெறுங்கையோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டியதாயிற்று கீழே சீக்குன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க சீக்னா மாரல்னு அர்த்தம் அதாவது படிப்பினை இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றது தான் பூல் பூல்கர்பி தமடி நஹி தேதா கஞ்சூஸ்னால் கஞ்சன் பூல் கர்பி மறந்தும் கூட தமடி நகி தேத்தா தம்படி கூட கொடுக்க மாட்டான் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான் சீக் மாரல் கஞ்சூஸ் பூல் கர்பி தமடி நகி தேத்தா கஞ்சன் மறந்தும் கூட தம்படி கூட கொடுக்க மாட்டான் சிறிதளவு கூட கொடுக்க மாட்டான் ஸோ இப்போ படித்தோம் இல்லையா இந்த த்ரீ பேராகிராஃப்ஸ் தான் எக்ஸாமில் நம்ம எழுதணும் கவியார் கஞ்சூஸ்னு டாபிக் மட்டும்தான் கொடுப்பாங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டென் பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதணும் ஸோ இந்த ஸ்டோரி நல்லா புரிஞ்சாதான் இந்த டென் பாயிண்ட்ஸே உங்களால் படித்து எழுத முடியும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற ஸ்டோரி பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ